ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்எல்எம் ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன செஞ்சுருந்தேன், எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருந்தது அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ரொம்பவே சிறப்பாக போயிருந்தது. நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன், என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதையுமே பார்த்தாவே நீங்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, ஆஹா இப்படிலாம் கூட செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்பவே சமைக்கிறதெல்லாம் வீடியோ ரொம்ப எடுக்கலைங்க, ஏன்னா ஒரே எல்லாம் தனியால் செஞ்சிட்டு இருந்ததுனால அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன ரெடி பண்ணி போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து சக்கரை பொங்கல், மிளகு பொங்கல், சாம்பார், வடை, பாயசம், அதுக்கப்புறம் ரெண்டு எள்ளுருண்டை செஞ்சேன், வெள்ளாண்டு கருப்பு எள்ளு. அதுக்கப்புறம் வடை வந்து உளுந்த வடை மட்டும்தாங்க செஞ்சேன், கடல வடை செய்யலை, பருப்பு வடை செய்ய முடியல. அதுக்கப்புறம் வந்து மூணு கொழுக்கட்டை செஞ்சேங்க, ஒன்று வந்து வெள்ளை கொழுக்கட்டை, இன்னும் ஒன்று வந்து சிவப்பரிசி மாவு இல்லைங்களா செம்பா, அந்த இதில் வந்து புட்டரிசி மாவு, அதில் செஞ்ச கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் இது வந்து புழுங்கல் அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் பொரி அரிசி கொழுக்கட்டை வந்து வெள்ளை பாகு வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சேன், ரெண்டு சுண்டல் செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து தனியாகவே செஞ்சதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் சாமிக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சாச்சு. ஸோ கொழுக்கட்டையை மட்டும் பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இப்போ அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஸோ கொழுக்கட்டை செய்யும்போது மட்டும் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து அச்சியை வச்சு எடுத்து ரெடி பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா வெள்ளை கொழுக்கட்டையில் பூர்ணம் வந்து நான் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் இது மட்டும்தான் நல்லா அழகாக சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த ப்ரௌன் கலர் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வெள்ளை தேங்காய் சர்க்கரை, ஏலக்காய், ஸோ இது மட்டும்தான் அதுக்கு பூர்ணம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து செஞ்சிட்டே இருக்கோம். இது கொஞ்சம் டைம் எடுத்ததுங்க, ஏன்னா அவ்வளோ மாவும் கொழுக்கட்டை செய்யணும் இல்லையா, அதுவும் அச்சு வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு அச்சில் வேறு நான் செய்கிறேன், இல்லாட்டி கையிலேயே கடக்கடான்னு செஞ்சு முடிச்சுருவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் இதை வந்து பையன்தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ நாங்கள் பாட்டுக்கு எடுத்து பண்ணிகிட்டே இருந்தோம், என்னடா விநாயகரை வந்து நம்ம ஒன்றுமே பண்ணவே இல்லையே, விநாயகர் பண்ண முடியலையே, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து நான் வந்து கொழுக்கட்டையை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க. ஸோ அப்போ தான் திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, நாம ஏன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் விநாயகரை வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டை மாவில் விநாயகர் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கொழுக்கட்டை மாவில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் நிறையா வந்து நிறையாவும் போடலை, அது கொஞ்சம் தான் போட்டேன். ஸோ கொழுக்கட்டை செஞ்சது போக கொஞ்சம் மாவு இருந்தது பாருங்கள், இப்போ டக்குன்னு அந்த மாவு அப்படியே நிறுத்திட்டேன், கொழுக்கட்டை பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து விநாயகர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து இருந்து பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல கொழுக்கட்டை அச்சில. ஸோ அடுத்த வாட்டி பெரிய அச்சா வாங்கிட்டு வரணுங்க, பெரிய அச்சு வாங்கிட்டு தான் வந்தேன், எங்கே பச்சன்னு ஞாபகம் இல்லை. ஸோ கொழுக்கட்டை ஓரளவுக்கு நாங்கள் வந்து அவிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே நம்ம இப்போ வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்தால் முடிஞ்சு போச்சு. இப்போது மீதி இருந்த அந்த வெள்ளை மாவில் நான் வந்து இப்போ வந்து விநாயகர் வந்து செய்ய போகிறேன். பாருங்கள் வெள்ளை கொழுக்கட்டையுமே சூப்பராக இருக்குது. இப்போ விநாயகர் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இதையுமே வந்து அதுக்குள்ளே பசங்களாம் ஓடி போயிட்டாங்க, ஓகே போதும்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து விநாயகர் செஞ்சிட்டே இருக்கேங்க, எனக்கு ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு, வீடுக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக என்னாச்சு அப்படின்னா, விநாயகர் செய்ய ஆரம்பித்து செஞ்சிட்டே இருந்தேங்க, ஆல்மோஸ்ட் விநாயகரை செஞ்சு முடிக்க போனேங்க. அப்போ தான் பையன் வந்தான், ஆ மம்மி இவ்வளோ சூப்பராக வீடியாக செஞ்சுருக்கீங்க, வீடியோ எடுக்கலையா அப்படின்னா. அப்போ தான் எனக்கு அந்த ஞாபகமே வந்தது. ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக விநாயகர் செய்கிறதுலே இருந்ததுனால எனக்கு அந்த ஞாபகமும் இல்லவே இல்லை. ஸோ அதுலேயே வந்து நான் செஞ்சிட்ருக்கேன், அப்படியே அந்த கொழுக்கட்டை செஞ்ச கையோடைய விநாயகரையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன்.
கொழுக்கட்டை மாவில் செஞ்ச விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவுமே நான் கலக்கலை இல்லைங்களா, வெறும் பச்சரிசி மாவு உப்பு தண்ணி அவ்வளோதான். இதை வச்சு நான் வந்து இப்போ வந்து சூப்பராக ஒரு பிள்ளையார் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லைங்க, ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருந்தார். ஆனால் கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை மாவுன்றதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது செய்யும்போது அந்த ஷேப்பெல்லாம் ஓகே. ஆனால் ஓரளவுக்கு வந்து நான் விழுந்துக்கிட்டே இருந்தது, மறுபடி மறுபடி அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருந்தது, எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்ணுக்கு வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகு தான், ரெண்டு மிளகு எடுத்து கண் வச்சாச்சு. பிள்ளையார் கடைசியில் பார்த்திங்கன்னா அம்சமாக வந்துட்டார். பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, மம்மி எப்படி மம்மி செஞ்சீங்க எப்படி மம்மி செஞ்சீங்க அப்படின்னு நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி செய்யணுன்றதை நான் வீடியோ எடுத்து அப்படியே காமிக்கிறேன். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு வந்து பூவெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிள்ளையாருக்காக வச்ச டெக்கரேஷன் இனிமேல் தான் நான் போய் பிள்ளையரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் வந்து விடவே இல்லை, மம்மி இருங்க மம்மி இருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளையாரே அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான். எக்கச்சக்க ஃபோட்டோ வேறு எடுத்துட்டான். இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க மம்மி அப்படின்னு வேறு சொன்னான். ஸோ அதனால் வந்து பிள்ளையார் ஃபோட்டோவே வந்துகிட்டே இருக்கும். இப்படி சின்ன சின்னதாக அழகாக சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு பிள்ளையார் சேப்பு வந்துருச்சு, ரொம்ப அழகாகவே இருந்தார் பார்க்குறதுக்கு. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, அப்படியே பளிங்கு பிள்ளையார் மாதிரி அப்படியே வெளியேறின, அப்படியே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கொழுக்கட்டை பிள்ளையார் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பிள்ளையாரை செஞ்சு பாருங்கள், அரிசி மாவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காரு. டெக்கரேஷனில் ரொம்பவே திருப்தியாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் சாமி வந்து எல்லா பூவுமே கிடச்சிது, எல்லா பழங்களுமே கிடச்சிது, வெளாங்காயிலேருந்து எல்லாமே கிடச்சிது. ஸோ ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. இப்போ பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து பூஜை வந்து விநாயகர் அகவல் 108 போற்றி எல்லாமே பூ வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஆரத்தி காமிச்சிட்ருக்கோம். ஸோ என் பிள்ளைங்களுமே ரொம்பவே சந்தோஷமாக விநாயகரை வந்து சாமி கும்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே விரும்பி சாமி கும்பிட்டாங்க. சம்டைம்ஸ்லாம் வந்து மம்மி நீங்கள் கும்பிடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ பூஜை முடிகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு என் பையன் பாருங்கள் எவ்வளோ பயபக்தியாக சாமி கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் நான் ஆரத்தி காமிச்சிட்டு எல்லாமே சூப்பராக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எங்களுடைய வேண்டுதல்களையும் சாமிக்கிட்ட வச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அருகம்புல் வந்து இந்த வாட்டி ரொம்பவே சூப்பராக கிடச்சிருந்தது, ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேறு இடத்துல டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டாம் சாமிக்கிட்டேயே வை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டேபிளை போட்டுட்டு ஒரு ட்ரேவை வச்சுட்டு ஸோ எல்லாத்தையுமே அங்கேயே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இது தாங்க எங்களுடைய குவைத்தில் நாங்கள் வச்சுருக்க குட்டி பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அழகாக அப்படியே 3 ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. நாங்கள் செஞ்ச எல்லா ஐட்டத்தையும் வந்து வச்சு படையல் போட்டு ஆரத்தி காமிச்சு எல்லாம் முடித்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெட்டிவேர் பிள்ளையார் வந்து அங்கேயே மாட்டி வச்சுருந்தோம். ஸோ அவங்களுக்குமே வந்து தீபாரதனை காமிச்சிட்டு எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஆனால் சூப்பராக வந்து விநாயகரோட வந்து பூஜையை வந்து நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி தாங்க போச்சு எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஒரே ஆளாக இவ்வளோ ஐட்டமும் செஞ்சுட்டு நம்ம வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்தது. ஆனால் சாமியை திருப்தியாக சாமிக்கு மட்டும் அப்படின்னும்போது அது அந்த டயர்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணாத போயிடுச்சு. ஸோ பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் எல்லா பலகாரத்தையும் நாங்கள் எல்லாம் சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்காக வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். இது வந்து பூஜைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்கார் நான் செஞ்ச பிள்ளையார், கொழுக்கட்டை பிள்ளையார். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எலி செஞ்சுருந்தேங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த லட்டு தட்டில் வச்சுருந்து எல்லாம் பசங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது மம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் சூப்பராக நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, மூணு அடுக்காக ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தோம். அந்த டெக்கரேஷனுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே கிராண்டாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது, எங்கள் டெக்கரேஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி கொழுக்கட்டை மாவுல பிள்ளையார் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.